स्टूडेंट्स 6th स्टैंडर्ड साइंस यूनिट 1 मेजरमेंट्स रिवाइज्ड 2020 सिलेबस आंसर इन वन वर्ड आंसर द फॉलोइंग पाकल स्टूडेंट्स चैनल को सब्सक्राइब पन्नुंग सपोर्ट पन्नुंग वेरे एदावधु वीडियोस वेणुम अपलोड पन्नुंगा नीक कमेंट बॉक्स ला कुछ कमेंट पन्नुंग ऑल द बेस्ट इप्पो नम्म कंटिन्यू पन्नलाम 8th वन आंसर इन वन वर्ड फर्स्ट वन इज व्हाट इज द फुल फॉर्म ऑफ एसआई सिस्टम आंसर इज The International System of Units. Second one, name any one instrument used for measuring mass. Beam balance. Third one is find the odd one out. இதில் எது odd one இருக்கும் அது வெளியில் எடுத்திரும் வேண்டிதாரு. Kilogram, millimeter, centimeter, nanometer. Answer is kilogram. Fourth one is what is the SI unit of mass? The SI unit of mass is kilogram. Fifth one is what are the two parts present in a measurement? First one is a number and its unit. Ninth one, answer in a sentence or two. Next paakalam. First one is define measurement. The comparison of unknown quantity with some known quantity is known as measurement. Second one is define mass. Mass is the measure of the amount of matter in an object. Third one, the distance between two places is 43.65 kilometer. Convert it into meter and centimeter. அது கிலோமீட்டரில் வந்து மீட்டர் மாற்றும்போது 43650 வரும். அதே சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணும்போது 43650 வரும். What are the rules to be followed to make accurate measurement with the scale? The zero end of the scale is first aligned flat with one end of the object and the reading is taken where the other end of the object meets the scale. Tenth heading is solve the following like third question. Third question பார்த்தோம்னா the distance between your school and your house is 2250 meter. எக்ஸ்ப்ரெஸ் திஸ் டிஸ்டன்ஸ் இன் கிலோமீட்டர். எப்படி பண்ணுறது பாருங்கள். ஸ்கூலுக்கும் அவனோட ஹவுஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2250 மீட்டர். இப்போ எப்படி வந்துட்டு அதை டிஸ்டன்ஸில் கிலோமீட்டர் எப்படி பண்ணுறது, பை தௌசண்டில் பண்ணும்போது என்ன செய்ய வரும், ரெண்டு ஜீரோக்கு டூ ஒன் ஜீரோக்கு ஒன் ஜீரோ கட் ஆயிரும். ஸோ ஜீரோ பாயிண்ட் இல்லைன்னு இந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. 2250 உள்ளே போடுங்க, கீழே உள்ள 1000 இங்கே வரும், டிவைசர் ஆயிரும். இப்போ பாருங்கள் 2 times வரும். ஸோ 215 வரும். 250 இதை வந்து நம்ம டிவைட் பண்ண முடியாது. ஸோ பாயிண்ட் வச்சுட்டு ஒரு ஜீரோ ஆட் பண்ணுங்கள். 2 times 2000 வரும். அப்புறம் எகேன் 500 வரும். எகேன் ஆட் பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது. ஸோ ஜீரோ ஆட் பண்ணிக்கோங்க. 5000 வரும்போது 5 times 5000 வரும். 2.25 kilometer வரும். மீட்டராக இருக்குது, கிலோமீட்டர் ஆகிறதுக்கு என்னென்னா 1000 டிவைட் பண்ணணும். ஸோ வாங்க செகண்ட் போகலாம். வைல் மெஷரிங் த லென்த் ஆஃப் அ ஷார்ப் அண்ட் பென்சில் ரீடிங் ஆஃப் த ஸ்கேல் அட் ஒன் எண்டு இஸ் 2.0 centimeter, அட் தி அதர் எண்டு இஸ் 12.1 centimeter. வாட் இஸ் த லென்த் ஆஃப் த பென்சில்? ஸோ பார்க்கலாம், லென்த் ஆஃப் த பென்சிலுங்கும்போது அதுலேருந்து இது மைனஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்துட்டு வரும். ஏன்னா இன்னொரு எண்டு, ஒரு எண்டில் ஒரு வேல்யூ இருக்குது, இன்னொரு இன்னொரு வேல்யூ இருக்குது. அப்போ ரெண்டே மைனஸ் பண்ணும்போது தான் லென்த்து கிடைக்கும். சரி வாங்க பார்க்கலாம். 12.1 2.0 சப்ராக்ட் பண்ணி பாருங்கள். இங்கே 1 வரும், இங்கே 0 வரும், 1 வரும், 10.1 வரும். அதான் அதோட அந்த பென்சிலோட லென்த்து. 12th one, ரைட் இன் டீடைல் எக்ஸ்பிளைன் 2 methods தோஸ் யூ கேன் யூஸ் டு மெஷர் த லென்த் ஆஃப் அ கர்வ்டு லைன். இது பேஜ் நம்பர் 7 and 8 இருக்குது. அது வந்து என்னென்னா ஆக்டிவிட்டி 2 and 3 வந்து எழுதுகிற மாதிரி வரும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். நோ பேஜ் நம்பர் 7, மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் லென்த் ஆஃப் கர்வ்டு லைன் ஆக்டிவிட்டி 2. ஆக்டிவிட்டி 2 எய்ம் இருக்கும், மெட்டீரியல்ஸ் நீடட் இருக்கும். நம்ம மெத்தட் கேட்டிருக்காங்க, அதனால் ஃபுல்லாக எழுதிதான் ஆகணும். எய்ம் வந்து டு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் அ கர்வ்டு லைன் யூஸிங் எ ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல்ஸ் யூஸ்டு, எ மீட்டர் ஸ்கேல், எ மெஷரிங் டேப், எ ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்கெச் பென். இந்த திங்ஸ் தான் நமக்கு இப்போதைக்கு தேவைப்படுது. ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கணும், ஒரு மீட்டர் ஸ்கேல் எடுத்துக்கணும், ஒரு மெஷரிங் டேப். 3 things. இப்போ மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ட்ரா அ கர்வ்டு லைன் ஏபி ஆன் அ பீஸ் ஆஃப் பேப்பர். ஒரு பேப்பரில் வந்துட்டு ஏபின்னு ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க, கர்வ்டு லைனாக வரைஞ்சிக்கோங்க, இப்படி வரைஞ்சிக்கோங்க. செகண்ட் ஒன், பிளேஸ் அ ஸ்ட்ரிங் அலாங் த கர்வ்டு லைன்.
Make sure that the string covers every bit of the curved line. அதாவது ஸ்ட்ரிங்கை வச்சு எல்லா கர்வ்டு லைன் ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வளைச்சு நம்ம வச்சுக்கணும். செகண்ட் பாயிண்ட் இஸ் மார்க் த பாயிண்ட்ஸ் வேர் த கர்வ்டு லைன் பிகின்ஸ் அண்ட் எண்ட்ஸ் ஆஃப் த ஆன் த ஸ்ட்ரிங். எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது எந்த இடத்துல எண்ட் ஆகுதுங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், மார்க் பண்ணிக்கணும். தேர்ட் ஒன் இஸ் நவ் ஸ்ட்ரெச் த ஸ்ட்ரிங் அலாங் த லென்த் ஆஃப் அ மீட்டர் ஸ்கேல் அண்ட் மெஷர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ மார்க்கிங்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங் நோட் இட். இப்போ இதை என்ன செய்யணும், மெஷரிங் ஸ்கேலை வச்சு என்ன செய்ய மீட்டர் ஸ்கேல் வச்சு நம்ம என்ன செய்யணுமா, மெஷர் பண்ணணுமா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ. இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களா அந்த மேக்கிங் ஸ்ட்ரிங் அந்த ஸ்ட்ரிங்கை, அப்போ இங்கேருந்து இதுவரை என்ன செய்யணுமா மெஷர் பண்ணணுமா. திஸ் வில் கிவ் யூ த லென்த் ஆஃப் அ கர்வ்டு லைன். இப்போ இதோட இப்போ மொத்தமாக அப்படி வளைச்சி இப்படி வச்சுருக்கோம். இப்போ இங்கேருந்து இங்கே வந்து நம்ம மெஷர் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு வந்து அந்த கர்வ்டு லைனோட லென்த்துங்கிறது தெரிஞ்சு போயிடும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த பனானா, லென்த் பனானாவோட லென்த்தை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரிங்கை வச்சு மெஷர் பண்ணி பார்க்கலாம். இப்போது செகண்ட் ஒன் பார்க்கலாம். ஆக்டிவிட்டி 3 மெஷரிங் த லென்த் ஆஃப் அ கர்வ்டு லைன் யூசிங் எ டிவைடர். இது வந்துட்டு பேஜ் நம்பர் 8 இருக்குது. இந்த டிவைடர் நம்ம வச்சு எப்பவும் மேத்ஸில் ட்ரா பண்ணுவோம்ல அதுதான். டிரா அ கர்வ்டு லைன் ஏபி ஆன் அ பீஸ் ஆஃப் பேப்பர். பீஸ் ஆஃப் பேப்பரில் வந்துட்டு ஏபின்னு வந்துட்டு ஒரு கர்வ் லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. செப்பரேட் த லெக்ஸ் ஆஃப் த டிவைடர் பை 0.5 சென்டிமீட்டர் ஆர் 1 சென்டிமீட்டர் யூஸிங் எ ரூலர். 0.5 சென்டிமீட்டர் ஆர் 1 சென்டிமீட்டருக்கு இந்த டிவைடரை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளேஸ் இட் ஆன் த கர்வ்டு லைன். கர்வ்டு லைன் மேலே நீங்கள் வச்சுக்கோங்க அதை அந்த டிவைடரை. கர்வ்டு லைன் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் எண்ட்லேருந்து நம்ம பண்ணுவோம். மார்க் த பொசிஷன் ஆஃப் த அதர் ஹேண்டு. அதர் ஹேண்டையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. தென் மார்க் த பொசிஷன், மூவ் இட் அலாங் த லைன் அகெயின் அண்ட் அகெயின் கட்டிங் த லைன்ஸ் இன் டூ நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் ஆஃப் ஈக்குவல் லென்ஸ். அந்த நீங்கள் வந்து அந்த டிவைடரை மாற்றி மூவ் பண்ணும்போது எந்தெந்த இடத்துலலாம் அது கட் ஆகுதுங்கிறத நீங்கள் செஞ்சு பார்க்கணும். இதை நீங்கள் ஆக்டிவிட்டிங்கிறனால செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மைண்டில் அப்படியே நிற்கும். ரிமைனிங் பார்ட்ஸ் ஆஃப் த லைன் கேன் பி மெஷர்டு யூசிங் எ ஸ்கேல். மித்ததெல்லாம் என்ன செய்யணும்னா நீங்கள் ஸ்கேலை வச்சு என்ன செய்யலாம், மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். கவுண்ட் த நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ், எத்தனை செக்மெண்ட்டாக அதை கட் பண்ணியிருக்கீங்கிறத நீங்கள் பார்க்கலாம். தேர்ஃபோர் த லென்த் ஆஃப் த லைன் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் இன் டு லென்த் ஆஃப் ஈச் செக்மெண்ட் ப்ளஸ் லென்த் ஆஃப் த லெஃப்ட் ஓவர் பார்ட். இதை மூணு இதையும் நீங்கள் எடுத்து நீங்கள் இந்த நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் கட் பண்ணதையும் லென்த் ஆஃப் ஈச் செக்மெண்ட் ஒவ்வொரு செக்மெண்ட்டோட லென்த்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு லென்த் ஆஃப் த லெஃப்ட் ஓவர் பார்ட் மித்த உள்ள பார்ட்டை நீங்கள் என்ன செய்யணும், ப்ளஸ் பண்ணணும்னா நம்ம இதை வந்து என்ன செய்யலாம், லென்த் ஆஃப் த லைனை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இங்கே வந்து டிவைடர் வச்சு பண்ணனால இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். அப்போது வந்து ஸ்ட்ரிங்கை வச்சு பண்ணோம்ல ஆக்டிவிட்டி டூவில், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எனிஹவ் டூ ஆக்டிவிட்டீஸை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு க்வெஸ்டினோட ஆன்சர். செகண்ட் ஒன் இஸ் ஃபில் அப் த ஃபாலோயிங் சார்ட் ப்ராப்பர்ட்டி டெஃபினேஷன் பேசிக் யூனிட் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் மெஷரிங். ப்ராப்பர்ட்டியில் லென்த்து மாஸ் இருக்குது, அதுக்குள்ளதை பார்ப்போம். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் லென்த்துக்கு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பிட்வீன் ஒன் எண்ட் அண்ட் தி அதர் டிசையர்டு எண்ட் இஸ் கால்ட் அஸ் லென்த்து. அது பேசிக் யூனிட் இஸ் மீட்டர். மெஷரிங் டேப் மீட்டர் ஸ்கேல் ஃபார் அதர் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். மாஸ் இஸ் த மெஷர் ஆஃப் தி அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இஸ் அன் ஆப்ஜெக்ட். அதுக்கு வந்து கிலோகிராம், அதோட பேசிக் யூனிட் வந்து கிலோகிராம். அது மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னா பீம் பேலன்ஸ் எலக்ட்ரானிக் பேலன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.